गुड आफ्टरनून स्टूडेंट्स इंब पाता डिफ्रेंशियबिलिटी एफ एक्स इक्वल टू एफ ऑफ एक्स प्लस डेल एक्स माइनस एफ ऑफ एक्स डिवाइडेड बाय डेल एक्स लिमिट डेल एक्स टेंड्स टू जीरो तुर बाहर लिमिट डेल एक्स टेंड्स टू जीरो एफ ऑफ एक्स प्लस डेल एक्स माइनस एफ ऑफ एक्स डिवाइडेड बाय डेल एक्स इधर वो एफ डैश ऑफ एक्स डिफरेंशिएशन केस ओके फार्मूला पुरुदुंगलापा एफ डैश एक्स एफ ऑफ एक्स प्लस डेल एक्स माइनस एफ ऑफ एक्स डेल एक्स फॉर एग्जांपल एफ ऑफ एक्स एक्स आगुदुन्नु वच्चुकोंगे अब एफ ऑफ एक्स प्लस डेल एक्स वो एक्स कूड डेल एक्स वच्चु ऐड पण्णुम अब एक्स प्लस डेल एक्स वरुम अवे एफ ऑफ एक्स इज इक्वल टू एक्स स्क्वायर एफ ऑफ एक्स प्लस डेल एक्स एक्स प्लस डेल एक्स होल स्क्वायर एक्स कूड़ा अंत डेल एक्स ऐड पड़ना फंक्शन अब एफ ऑफ एक्स एक्स स्क्वायर एफ ऑफ एक्स प्लस डेल एक्स एक्स प्लस डेल एक्स होल स्क्वायर अवे एफ ऑफ एक्स एक्स प्लस वन वो एक्स प्लस वन कॉन्स्टेंट ये डिस्टर्ब एक्स कूड़ा अब डेल एक्सन एक्स प्लस डेल एक्स प्लस वन वो बुरीला अब एक्स प्लस डेल एक्स इम प्रॉब्लम पाप एक्सरसाइज 10.1 बुक्स एक्सरसाइज 10.1 फर्स्ट प्रॉब्लम एफ ऑफ एक्स इक्वल टू सिक्स एफ ऑफ एक्स इक्वल टू सिक्स कांस्टेंट फंक्शन कांस्टेंट फंक्शन एमें वेरी आवाजेमेंदा स्टेबला एफ ऑफ एक्स इक्वल टू सिक्सन एफ ऑफ एक्स प्लस डेल एक्सो सिक्स एक्स ऐड पड़ोदा एक्स इला अफ डैश एक्स कैपिटो एफ डैश ऑफ एक्स लिमिट डेल एक्स टेंड्स टू जीरो एफ ऑफ एक्स प्लस डेल एक्स माइनस एफ ऑफ एक्स डिवाइडेड बाय डेल एक्स अपन लिमिट डेल एक्स टेंड्स टू जीरो एफ ऑफ एक्स प्लस डेल एक्स सिक्स माइनस सिक्स डिवाइडेड बाय सिक्स माइनस सिक्स डेल एक्स अब लिमिट डेल एक्स टेंड्स टू जीरो जीरो बाय डेल एक्स புரியுங்களா ஜீரோ பை டெல் எக்ஸ் அப்போ ஜீரோ பை டெல் டெல் எக்ஸ்னா ஜீரோ தான் ஜீரோ பை சம் டெல் எக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலங்க தான் இல்லையே புரியுதுங்களா ஜீரோ பை சம்திங் ஜீரோ ஏன்னா இப்படி போட்டுங்க லிமிட்ஸு டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஸோ த ரிசல்ட் இஸ் ஜீரோ ஜீரோ ஒன்லி டென் ஜீரோ பை சம்திங் ஜீரோ அப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா கான்ஸ்டன்ட் தனியாக இருந்ததுன்னா அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் ஜீரோ ஆகிடும் ஸோ அதை பாரு எஃப் ஆஃப் எக்ஸுன்றது கான்ஸ்டன்ட் எனி கான்ஸ்டன் எனி நம்பர் எனி நம்பராக இருந்ததுன்னா எஃப் டேஷ் எக்ஸுன்றது ஜீரோ நாட் ஓன்லி சிக்ஸு ஏன்னா எந்த நம்பராக இருந்தாலும் அதுதான் எந்த ப்ளஸ் நம்பராக இருந்தாலும் எந்த
மைனஸ் நம்பராக இருந்தாலும் அதில் ஆன்சர் என்ன வரும், ஜீரோ தான் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எனி கான்ஸ்டன்ட்னா. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 4x plus 7. வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸு? 4 into x plus del x plus 7. சரிதுங்களா? அப்போ இதையே கூட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினா 4x 4 into del x plus 7. இதால் இது ரெண்டுத்தையும் மல்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுமா, லிமிட்டு எஃப் டேஷ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். லிமிட்டு டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை டெல் எக்ஸ். அப்போ லிமிட்டு டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, இது 4x, இது 4 into del x, இது மைனஸ் 4x ப்ளஸ் 7 டிவைடட் பை. ஓகேங்களா? இங்கே ஒரு 7 விட்டம் பாரு, ப்ளஸ் 7. அப்போ லிமிட்டு டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ என்ன போகிறோம், 4x 4 del x plus 7. இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் 4x மைனஸ் 7 டிவைட் பை டெல் எக்ஸ். இப்போ 4x 4x கேன்சல், 7க்கு 7 கேன்சல். அப்போ லிமிட்டு டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, 4 del x பை டெல் எக்ஸ் தான் இருக்கும் மீதி. இப்போ டெல் எக்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா லிமிட்டு டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இன்ட்டு 4. டெல் எக்ஸ் இருந்தால் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம், இங்கே இல்லை. அப்போ ஆன்சர் ஒன்லி 4. புரியுங்களா? முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இதுதான் ஃபார்முலா, எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு டெல் எக்ஸ். இப்போ ஒன்று ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்டிட்னா 4x 4 del x plus 7 மைனஸ் 4x plus 7. எஃப் ஆஃப் எக்ஸுன்றது 4x plus 7. இப்போ அந்த மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா 4x ப்ளஸ் 4 del x ப்ளஸ் 7 மைனஸ் 4x மைனஸ் 7 ப்ளஸ் 4x மைனஸ் 4x கேன்சலு, ப்ளஸ் 7 மைனஸ் 7 கேன்சலு. அப்போ 4 del x பை டெல் எக்ஸ், டெல் எக்ஸ் டெல் எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா த ஆன்சர் இஸ் லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0 4ன்றது 4 த ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்கப்பா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2 plus 2. புரியுதுங்களா? x2 plus 2 தேர்ட் சப்டிவிஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் கண்டுபிடிப்போமா? அப்போ x2க்கு பதிலாக என்னென்னு போடலாம், எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போ இதை பார்த்தா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ப்ளஸ் 2க்கு இந்த ப்ளஸ் 2, இது மட்டும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். புரியுதா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஃப் டேஷ் எக்ஸ் ஃபார்முலா என்னங்க? எஃப் டேஷ் எக்ஸ் ஃபார்முலா வந்து லிமிட்டு டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் டெல் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை டெல் எக்ஸு.
அப்போ எஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்எக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் டெல்எக்ஸு ப்ளஸ் டெல்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ. எஃப் ஆஃப் எக்ஸுன்றது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ. அப்போ இது மைனஸ் போட்டோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு ஆகும். அது இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சலு, ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல், ரெண்டு கேன்சல் ஆகும். அப்போ மீதி என்ன ஆகுது, டூ எக்ஸ் டெல்எக்ஸ் ப்ளஸ் டெல்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இது இது ரெண்டுத்துலையும் டெல்எக்ஸ் காமன் ஆகுது இல்லை, இங்கே டெல்எக்ஸ் இருக்குது இங்கே டெல்எக்ஸ், அப்போ டெல்எக்ஸ் காமனாக எடுங்க. அப்போ இன்ட்டு ஃபார்முலா ஆகி போகுது, டெல்எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் டெல்எக்ஸ். இப்போ இந்த டெல்எக்ஸ் டெல்எக்ஸ் கேன்சல் பண்ணலாம். இப்போ லிமிட்டு டெல்எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டூ எக்ஸ் ப்ளஸ் டெல்எக்ஸ். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள், டெல்எக்ஸ் இருக்கிறது ஜீரோ போடுங்க. அப்போ ஜீரோ போட்டால் டூ எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ. ஸோ ஆன்சர் இஸ் டூ டூ எக்ஸ். த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரிசல்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. பாருங்க இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷனாக ரிசல்ட்டாக நீங்கள் நேரடியாக யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடில் பண்ணுறது பேர் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ஃபஸ்ட்டு பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பிரின்சிபல், த மெத்தட் ஆஃப் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். ஓகே, இதில் ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன்றது, ஜாமெட்ரிக்கல் மீனிங் ரெப்ரசன்டேஷன்றது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட், அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் அப்படின்றது எஃப்டேஷ் எக்ஸு தான், அதாவது எஃப்டேஷ் எக்ஸ் நாட். ஒன்று இல்லை, எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் எக்ஸ் நாட்டாக மாட்டு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டு டிவைடட் பை டெல் எக்ஸ் லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. புரியுங்களா, அட் த பாயிண்ட் டேஞ்சன்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் வேணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். அப்போ த ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன்றது ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் தான். புரியுதுங்களா, ஸோ அட் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் கேட்டாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டு டிவைடட் பை டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல் எக்ஸ். எக்ஸ் இருக்கிறது எக்ஸ் நாட்னு பார்த்தீங்க, வேறு ஒன்று ஏன்னா அட் த பாயிண்ட் அது பாயிண்ட் ஆகிடும், அது கான்ஸ்டன்ட் மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, புரியுங்களா. இதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நல்லா ஞாபகம், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்ன்றது f ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டு டிவைடட் பை டெல் எக்ஸ் லிமிட்டு டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், சி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த கர்வ், ஒரு கவ் லை இது லைன் தான் அது கவ் ஜென்ரலாக கவ்னு சொல்லலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். கவுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறாங்க என்ன, எந்த எந்த வேல்யூவில் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்தாங்கன்னா டூன் போட்டுக்க வேண்டியது தான், ஃபோர்னு கொடுத்தா ஃபோர்னு கொடுத்துக்க வேண்டியது தான். நான் ஜென்ரலாக போட்டேன். இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்ன்றது என்னது, எங்கெங்கெல்லாம் எக்ஸுக்கு தான் எல்லாம் எக்ஸ் நாட் போடு. அப்போ செவன் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஃபோர், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸுன்றது என்னது, செவன் இன்ட்டு எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸு ப்ளஸ் ஃபோர்.
सेवन इंटू एक्स नाट अब सेवन मुझे सेवन एक्स नाट प्लस सेवन डेल एक्स प्लस फोर इफ आफ एक्स नाट प्लस डेल एक्स माइनस एफ आफ एक्स सेवन एक्स नाट प्लस सेवन डेल एक्स प्लस फोर माइनस सेवन एक्स नाट माइनस फोर अब प्लस फोर माइनस फोर कैनसल पड़ा सेवन एक्स नाट माइनस सेवन एक्स नाट कैनसल पड़ा अब मी सेवन डेल एक्स मटमें स्लोप आफ टेंजेंट अट अट एक्स इक्वल टू एक्स नाट के अब एफ डैश आफ एक्स नाट इक्वल टू लिमिट डेल एक्स टेंड्स टू जीरो एफ आफ एक्स प्लस डेल एक्स एक्स सॉरी एक्स नाट प्लस डेल एक्स माइनस एफ आफ एक्स नाट डिवाइडेड बाय डेल एक्स अब इतना नहीं कैंडपिटी एफ आफ एक्स नाट प्लस डेल एक्स माइनस एफ आफ एक्स नाट सेवन डेल एक्स बाय डेल एक्स बाय डेल एक्स अब डेल एक्स कैंसल वे आंसर सेवन अब स्लोप आफ द टेंजेंट वो सेवन द स्लोप आफ द टेंजेंट वो सेवन सो इतमी मेतड नहीं डिफरेंशियबिलिटी एपी कैपिटी अब डिफरेंशियबिलिटी जोमेट्रिकल मीनिंग डिफरेंशियबिलिटी जोमेट्रिकल मीनिंग स्लोप आफ द टेंजेंट स्लोप आफ द टेंजेंट अट पॉइंट को एक्स इक्वल टू एक्स नाट एक्स इक्वल टू सेवन एक्स इक्वल टू फोर एक्स इक्वल टू माइनस वन एक्स इक्वल टू माइनस टू एवं नहीं कैपिटा ओकेवा ओके यू कैन मीट द नेक्स्ट क्लास ओकेवा इनके ट्यूसडे थर्सडे टू डेस स्कूल डेस्टा अंत टू डेस नहीं स्कूल वो स्कूल वो स्कूल क्लास कवनिको अन्न इमुक वो थर्सडे अंकी वो एमें मॉर्निंग टू वीडियो पड़व इतक पाती मेक्सीम वीडियो पड़व मीद आस यूशल मंडे ट्यूसडे अफ्टरनून वीडियो एपयेपोल वो अंत वीडियो वो इक क्लास वैसे क्लास मारिये स्कूल अनपुर ओकेवा पात ओके थैंक यू वेरी मच